இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நாளையிலேருந்து ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களோட பிக் ஷாப்பிங் டேஸ் ஆஃபர்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா டீல்ஸ் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து மார்னிங் 8 AM வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு வந்து மத்தியானம் 12 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர நிறையா வந்து பீரியாடிக் டீல்ஸ் கூட இருக்குது, அதாவது 12 PM, 2 PM அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீல்ஸுக்கு வந்து பேங்க் ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SBI கார்டோட 10% ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அக்ராஸ் எல்லா டிவைசஸ் எல்லா ஆர்டர்ஸ்க்குமே வந்து அது வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இருக்கிற டீல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்டர் 6000 வந்து மொபைல்ஸ் பார்க்கலாம். அதில் இருக்கிற வந்து ரெண்டு வேரியன்ஸு, ஒன்று வந்து Realme C2 அண்ட் வந்து இன்னொன்று வந்து Redmi 7A. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். Redmi 7A வந்து உங்களுக்கு 5700 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து 16 GB வேரியண்ட்டு தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 32 GB வேரியண்ட்டுங்கும் போது அது வந்து 6000 rupees தான் வருது. இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் Realme C2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டர் டீலாக இருக்குது. மற்றபடி ரெண்டில் எது வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் 8500 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த அசூஸ் மேக்ஸ் ப்ரோ M1 வந்து சேலில் இருந்துட்டு தான் இருக்குது. Pro M2 வந்து சேல் பண்ணுறதில்ல, என்ன ரீசன்றது தெரியல. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 636 ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு 5000 mAh பேட்டரிங்கும் போது வந்து இது ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரேஞ்சில் நோட் 7 தான் 10000 இது சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து 7S வந்து 11000 வித்துட்ருந்தாங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 48 MP ரியர் கேமரா மட்டும்தான் இருந்தது. அதுக்காக வந்து அவங்க 1000 rupees வந்து ஒரு ப்ரீமியம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ரீமியமை கம்மி பண்ணி உங்களுக்கு அதே 7S வந்து 10000 அப்படிங்கும்போது வந்து ஒரு நல்ல டீல் அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15000 வந்து இனிஷியலாக இருக்கிறது வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸ் தான், Realme 3 Pro அண்ட் Note 7 Pro. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா வந்து மேலே கார்டு தரேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Realme 3 Pro ஆல்ரெடி வந்து ஒரு 500 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அந்த 10% வந்து SBI கார்டு ஆஃபரும் வந்து அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு 1000 rupees ரிடக்ஷனில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. ரெண்டில் எது வேணாலும் வாங்கலாம், ரெண்டுமே வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்வேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஃபோன்ஸு, அந்த 20000 வந்து மோட்டரோலா ஒன் விஷன் வந்து டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக ஒர்த்து கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பழைய ஃபோன்ஸை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 3000 rupees வந்து கிடைக்குது. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இந்த 10% SBI கார்டு ஆஃபரும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு 17 வருது. அப்படி இருந்தாலுமே ஓகே, பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு மோட்டரோலா வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ப்ளஸ் அந்த டிஃப்ரெண்ட் ரேஷியோ, அதாவது 21:9 வந்து அதை டால் ஸ்க்ரீனு, ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து அண்டர் 15000 வந்து Vivo Z10 Pro, அதை பற்றி கூட இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா மேலே காட்டு தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆஃபரிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 15000 ப்ளஸ் அந்த 10% டிஸ்கவுண்ட்டை ஆட் ஆகும்போது உங்களுக்கு 13500 வந்துடும்போது அது ஒரு நல்ல டீல் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் ஏ சீரீஸ் வாங்கணும்னு இருக்கிறவங்க, இல்லை விவோ ஃபோன்ஸ் ஓப்போ ஃபோன்ஸ்லாம் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாமல் வந்து அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நல்ல 3000 rupees அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டுன்றது வந்து ஒரு நல்ல ஆஃபர் ஆனும். அதே மாதிரி A70 எனக்கு தெரிஞ்சு 4000 இருக்கும், அப்படியே A15 வரப்போ 3000, A20 வரப்போ வந்து மேபி 1000 அந்த மாதிரி கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன்ஸ் வாங்கணுன்ட்டு இருக்கிறவங்க நாளைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஃபோன்ஸில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு உங்கள் மாடலுக்கு எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த 10% SBI கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம ஃப்ளாக்ஷிப் கேட்டகரியில் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து Asus 6E சொல்லலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன் ப்ளஸ் 7 வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான்.
அதுமே வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த 10% எஸ்பிஐயும் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து டெஃபினட்டாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் 855 5000 mAh பேட்டரி அப்படிங்கும்போது வந்து நல்ல டீலாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் நோட் 9 அண்ட் கேமிங் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பிளாக் ஷார்க் 2 பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் 855 ப்ராசர் உங்களுக்கு கேமிங் வேணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை நார்மல் யூசர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அசு 6C அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா சேம் கான்ஃபிகரேஷனு. பட் சாம்சங் நோட் 9 வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. 8000 ரூபீஸ் வரைக்கும் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த சென்ஸ் நீங்கள் இன்னொரு ஃபோன் கொடுக்கணும் டெஃபினட்டாக. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸு வந்து உங்களுக்கு அடிஷ்னல் 8000 ரூபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்கலாம். சாம்சங் நோட் 9 மட்டும் இல்லை, அவங்களோட எஸ்டன் சீரீஸ்க்குமே வந்து அந்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 8000 கொடுத்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா எஸ்டன் ப்ளஸ்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு 8000, அதுக்கப்புறம் எஸ்டென்னுக்கு வந்து மேபி 6000 அண்ட் எஸ்டென் இக்கு மேபி 4000 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு நாளைக்கு உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஃபோன்ஸை வந்து இது வரைக்கும் பார்த்தோம், வேறு என்ன டீல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சோனியோட உங்களுக்கு பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஹெட்ஃபோன்ஸ் வந்து எக்ஸ்எம் சீரீஸு எம்எக்ஸ் சீரீஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 30K வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸு, நாய்ஸ் கேன்சலேஷன், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மியூசிக்கு சவுண்டு, ஸோ அதெல்லாமே இருக்குது. பட் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்குது, பிகாஸ் அந்த பிளாஸ்டிக் பில்டாக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கிற ஒரு சாஃப்ட் கேஸ் சும்மா ஒரு கிளாத் கேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபீஸ் வந்து அந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. பட் லிமிட்டெட் பீரியடுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சில அதாவது 12 PM அந்த சேலு இல்லை 2 PM சேல் அந்த மாதிரி இருக்கிற சேல்ஸில் மட்டும் இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கணும்னு இருக்கிறவங்க கரெக்டாக வந்து எந்த டைமில் வந்து இந்த ஆஃபர் வருது அப்படின்றத சொல்லி பார்த்து நீங்கள் அந்த டைமில் போய் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸு. ஸோ கூகுளோட டேப்லெட்ஸ் இருக்குது, iOS டேப்லெட்ஸ் இருக்குது, கூகுளோட ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டேப்லெட்ஸ்னால் வந்து அது டெஃபினட்டாக வந்து ஆப்பிள் ஐபேட்ஸ் தான் நான் சொல்லுவேன் நான். அவங்க யூஸ்வலாக வந்து 28000 அந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐபேட் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க நாளைக்கு வந்து போயிட்டு அந்த ஆஃபர் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஓகேன்னா வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு கோர் ஐஃபையோட அண்டர் 30K வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்றது ரிவீல் பண்ணல. ஸோ ஒரு 7th Gen i5 இருந்து உங்களுக்கு அண்டர் 30 வந்து டெஃபினெட்லி வந்து அது செம ஒர்த்தியான டீல் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ பட் ஒரு 5th Generation 6th Generationனா மேபி நீங்கள் யோசிச்சுட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் நாளைக்கு அது எந்த லேப்டாப் என்ன ஜென்ரேஷன் ஆஃப் i5, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் அந்த லேப்டாப் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். அதே மாதிரி கேமிங் லேப்டாப்ஸு அதுமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அண்டர் 50000 கொடுத்துருக்காங்க. மேபி i7 7th Gen இல்லை 8th Gen என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது, எந்த ஆஃபரிங் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு தடவை நாளைக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அமேசான் கூட ஆக்சுவலி அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைம் டே சேல்ஸ்னு ஆரம்பித்தாங்க. நாளைக்கும் நாளா நாளைக்கும் அவங்களோட ஆஃபர்ஸ் கூட ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் அவங்க ஆஃபர்ஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை, என்னன்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்துட்டு முடிஞ்சால் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு நான் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் நான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.